சிஸ்டம் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தினமணி, இந்த தமிழ் திசை, தி ஹிந்து, பிஐபி மற்றும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி நாங்க உங்களுக்கு இலவசமா வழங்கிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, முதன் முதலில் ஜிகா வைரஸ் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி ல இருக்கக்கூடிய கேரளாங்க. சரியா? சோ கேரளா மாநிலத்துலதான் இந்த ஜிகா வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. சரி, இந்த வைரஸ் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பாதிப்பு, இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளும் வளர்ச்சி இல்லாம இருக்கும், அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து, கப்பா வகை கரோனா வைரஸ் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம். இந்த மாநிலத்துலதான் கப்பா வகை வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தெரியுங்க, டெல்டா, டெல்டா பிளஸ் அந்த மாதிரியான வைரஸ்கள். இப்போ உருமாறிய கரோனாக்கு நிறைய பெயர்கள் வைத்திருந்தாங்க இல்லையா? சோ ஆல்பா, பீட்டா, காமா அந்த மாதிரி. சோ இதற்காக நம்ம அகாடமியில ஒரு வீடியோ லாஸ்ட் டைம் நம்மளோட பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம், அதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. சோ இந்த விடை, இந்த கேள்விக்கான விடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ். வைரஸால் அதிகரிக்கும் பசி என்னும் அறிக்கையை ஆக்ஸ்ஃபார்ம் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. சரிங்களா? அதன்படி பசியால் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை பேர் இறக்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய 11. அடுத்து, ஜூலை 2021 ஆம்ஃபோல் பொருளாதாரத்திற்கான ஆராய்ச்சி விருது பெற்றவர் யார்? இதற்கான விடை ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கௌஷிக் பாசு. அடுத்து, முதல் முறையாக ஜிஐ டேக் பெற்ற மதுரை மல்லி எந்தெந்த நாடுகளுக்கு முதல் முதல ஏற்றுமதி செய்யப்பட போறதா கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஏ மற்றும் பிங்க, அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகள். எந்த நிறுவனமானது செயற்கைக்கோள் தொலைக்காட்சி வகுப்பறைகளை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த உள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ, இஸ்ரோ. அடுத்து, எந்த நாட்டின் முதலீட்டு நிறுவனமானது உலகின் மிக புதுமையான முதலீட்டை ஊக்குவிக்கும் நிறுவனம் 2021 என்ற விருதை பெற்றுள்ளது? நம்ம இந்தியா தான். சரிங்களா? சோ இத என்ன சொல்றாங்க அப்படின்னா, விருதை பெற்ற நிறுவனம் முதலீடு இந்தியா, அதாவது இன்வெஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, மாநில நுகர்வோர் குறைத்தீர்ப்பு ஆணையராக பதவி பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஆர் சுப்பையா. அடுத்து, கடற்படை தளங்களை சுற்றி எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு ஆளில்லா விமானம் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி, இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ல இருக்கக்கூடிய எரிக் எம் கார்ஜெட்டி. சோ தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.